குழந்தையிலேருந்து 7 வயசு குழந்தை வரைக்கும் எல்லாமே வாங்கிக்கலாம் அந்த கடைக்கு வந்தால். அதுதான் ஒரு முக்கியம், நம்ம அப்படியே கவர் பண்ணிட்டு போயிடலாம். இது நீங்க இப்படி பாத்தீங்கன்னா நர நரன் இருக்காது, சாஃப்டா தெரியும். நீங்க எல்லா இடத்துலயும் காட்டன் காட்டன் சொல்லிட்டு உங்ககிட்ட சேல் பண்ணிடுவாங்க, ஆனா எங்க ஷாப்ல மட்டும்தான் பியூர் காட்டன் மட்டும்தான் இருக்கும், நைலன் இருக்காது. டெடி பேர்லயும் வந்து குவாலிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? பார்த்து போடுங்க கண்டிப்பா. எங்க நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேற சேனல்லாம் போட போறோம் உங்களை. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம் மாரன் ஃபன். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மஞ்சக்குப்பத்தில் கிட்ஸ்மார்ட். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிகூண்டு ஆப்போசிட்டில். அப்படியே மணிகூண்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கனாலே இந்த கடை தெரியும். பக்கத்தில் ஒரு பாய் கடை, பாபா கடை, அதாவது பிரியாணி கடை. இடையில் வண்டி போயிடுச்சு. பக்கத்தில் பிரியாணி கடை. இந்த கடையில் என்ன ஒரு யூனிக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட்ஸு, அதுதான் இந்த கடையோட ஒரு தனித்துவம். இந்த கடையில் என்னென்ன விற்கிறாங்க அதுவும் இல்லாமல் முக்கியமாக இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க 10 ரூபா ஐட்டம்ஸ் வர. வாங்க அந்த கடையில் போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து மஸ்கிட்டோ அம்பரல்லா, இது வந்து நியூபார்னுக்கு போடுவாங்க. 1-0 மந்த்லேருந்து ஒரு 3 மந்த் இல்லை குழந்தை தவழறது வரைக்கும் போடலாம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா மெயினாக இது வந்து காட்டன் அம்பரல்லா. காட்டன்னா நீங்கள் நைலனுக்கும் காட்டனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நைலன்னா நர நரன் இருக்கும். இது நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நர நரன் இருக்காது, சாஃப்டாக தெரியும். குழந்தைக்கும் காற்று நல்லா வரும் ஃப்ரீயாக. நைலன்னா காற்றே இருக்காது, அதான் இதில் டிஃப்ரெண்ட்டே. நீங்கள் எல்லா இடத்துலையும் காட்டன் காட்டன் சொல்லிவிட்டு உங்ககிட்ட சேல் பண்ணிடுவாங்க, ஆனால் எங்கள் ஷாப்பில் மட்டும்தான் பியூர் காட்டன் மட்டும்தான் இருக்கும், நைலன் இருக்காது. அது இல்லாமல் இது நல்லா ஸ்பேஸ் வரும் போல், நல்லா எக்ஸ்டர்னா குழந்தை தாராளமாக படுத்துக்கலாம். இது என்ன ப்ரைஸ்மா பண்ணுறீங்க? ஜஸ்ட் 230. 230 ரூபா தான். இது சாதாவும் அதே ரேட்டு விற்றுருவாங்க தானே சில பேர்? சாதாவும் அதே ரேட் தான் விற்றுருவாங்க. அது நாங்கள் வந்து 190 180 அந்த மாதிரி. இப்போ 230 சொல்கிறீங்க, வந்தீங்கன்னா ஒரு 10 ரூபா குறைக்கலாம் கண்டிப்பாக. இங்கே வந்தால் கம்மி பண்ணாமல் போகவே மாட்டாங்க, ரெடியூஸ் பண்ணி தான் கொடுப்போமே.
என்னென்ன பிராண்ட்ஸ் மேம் உங்கள் கடையில் இருக்கு? என்னென்ன பிராண்ட்ஸ்? ஹோம்ஸ், டோமேக், நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்கு, எதுவும் சொல்ல முடியல. நீங்கள் என்ன பிராண்ட்ஸ் பர்டிகுலராக பண்ணுறீங்க? பர்டிகுலரானா எங்களுக்கு குவாலிட்டி தான் மெயின், பிராண்ட்ஸ்ன்றது அடுத்தது. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பிராண்ட் ரெகுலராக வச்சுருக்கோம். ஹோம்ஸ் இருக்கும், டோமேக், மார்வல். இப்போ டிஸ்னி இப்போ புதுசாக நியூ கலெக்ஷன் வந்திருக்கு, தீபாவளிக்காக வந்திருக்கு. இப்போ ஆடி தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கு. மேடம், இதில் லோக்கல் ஐட்டம்ஸ் இதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் காட்ட முடியுமா? இதில் நான் டிஃப்ரெண்ட் காட்ட முடியாது, ஏன்னா எங்கள் ஷாப்பை பொறுத்த வரைக்குமே ட்ரெஸ் மட்டும்தான் மெயின், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலுமே இந்த டிஷர்ட் நியூ பானுக்கு மாலு அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் கடலூரில் பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நான் இதை 100% உத்தரவாதம் கொடுப்பேன், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். அதே மாதிரி இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது, 150 கிடைக்கவே கிடைக்காது. மேடம், இப்போ நீங்கள் பிராண்டட்ன்னு இதில் நாங்கள் எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது பிராண்டட்னு? ஃபேட் ஆகாது, கிளாத்லேயே பார்த்தா தெரியும். ஒரு சில கிளாத்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூ பான் இருக்குது. இந்த நியூ பான்ல பார்த்தீங்கன்னா வள வளனு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிராண்டட் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். மேலே டாப்பில் வந்து இந்த மாதிரி பட்டன் கொடுக்கவே மாட்டாங்க. இதில் நல்லா குழந்தைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி, குழந்தைக்கு ஒரு சில குழந்தைலாம் இது எப்படி மேடம் போடுவாங்க, ஃபுல் ஹேண்டாக இருக்குது, நியூ பானுக்கு எனக்கு போட வராதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பட்டனை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுங்க. இது எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகும், நியூ பான்லேருந்து 6 மந்த் வரைக்கும் போடலாம், தாராளமாக போடலாம். அதே மாதிரி இந்த ஃப்ராக்கு, இந்த ஃப்ராக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டபுள் சைடு ஓப்பன் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும். பட் நாங்கள் எங்கள் குழந்தைக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதே நீங்கள் திரும்ப நாளைக்கு வந்தாலும் இது கிடைக்காது. வெரைட்டியிலே எங்களுக்கு ஒவ்வொன்று இந்த கலரில் மேடம் எனக்கு இதே மாதிரி சைஸ் வேணால் எடுத்து தருவோம். சேம் இதே ப்ராடக்ட் எனக்கு இன்னொன்று தாங்கன்னா இது கிடைக்காது. நாங்கள் இப்போது 1-1.5 எல்லா ஷாப்லேயுமே வந்து 50-50, 30-30 வாங்கி வச்சுருப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி வாங்கி வைக்க மாட்டோம். 6 மந்த்ஸ் நாங்கள் பர்ச்சேஸ் போயிட்டே இருப்போம். போயிட்டே வெரைட்டி வெரைட்டியாக கொண்டுட்டு வரது தான் எங்கள் ஷாப்போட மெயினே, யூனிக். ஆமாம். வாங்கும்போது பொருளை பார்த்து வாங்கணும், நார்மலுக்கும் குவாலிட்டியாக இருக்கிற பொருளுக்கும். இப்போ இந்த நார்மலுக்கும் அதுக்கு என்ன சார் ரேட்டு வித்தியாசம்? ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வந்து 180. இது வந்து ஆக்சுவலாக லோக்கல் கம்பெனி, லோக்கல் பிராண்டு, 180 ரூபா வரும். இதில் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ராவாக வரும், 100 ருபீஸ் சேர்த்து வரும். ஆக்சுவலாக அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான் வரும் டிஃப்ரென்ஸு. ஆக்சுவலாக நம்ம பொருள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம பொருள் வாங்கி கொடுக்குறோம், அந்த பொருள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வாங்கி கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரைட்டுங்களா? வாங்கின உடனே அந்த பொருள் உடையிற மாதிரியோ இருந்ததுன்னா நீங்கள் குவாலிட்டி கம்மியாக நீங்கள் எதுக்கு போகலாம். நம்ம வாங்கி கொடுக்குற பொருள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குவாலிட்டியாக வாங்கி கொடுத்தா தான் அவங்களுக்கும் யூஸாக இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த கடையோட கரெக்டான லொக்கேஷன் எங்கே சார் இருக்குது? ஆக்சுவலாக மஞ்சக்குப்பம் மணிகூண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மணிகூண்டுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் பாண்டி ரோடு, ரைட்டுங்களா? அங்கே வந்து கேட்டிங்கன்னா இது ஒரே ஒரு நியூ பார்ன் பேபி, கிட்ஸ்மார்ட்டுன்றது. இப்போ நம்ம என்ன, அதாவது எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு? பிறந்த குழந்தையிலேருந்து 7 வயசு வரைக்கும் நீங்கள் எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும், 8 வயசு விட்டு எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். கிடைக்கும். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஆ, நன்றி. முக்கியமான விஷயம், இந்த கடையில் வந்து புதுசாக வந்து இப்போ 10 ரூபா ஐட்டம்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஐட்டம்ஸ் சொல்லலாம், 10 ரூபாயில் ஒரு 100 ஐட்டம்ஸ் இந்த கடையில் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன மேடம், எவ்வளோ வருது? 600 1600 ரூபா 1700 ரூபா வந்ததுங்க சார். 1600 ரூபா 5% ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதை. எங்களுக்கு என்னோட பொண்ணு வந்து 1.5 வயசு, நாங்கள் அந்த பொண்ணுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம், ஒரு 1600 ரூபா ஆச்சு. மோஸ்ட்லி ஓரளவு எல்லாமே நாங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக கொஞ்சம் வாங்கினோம், எல்லாமே பிராண்டட்ஸ், ஒரு தரமாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா, நீங்கள் வந்தோன்னா நம்ம வந்து எல்லாமே ஒரு குவாலிட்டியான பொருள் வாங்கிட்டு போகலாம்.
இவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளைன் கூட பண்ணி காட்டினாங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். இந்த கடலூரில் நிறைய கடையில் இருக்குது, ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது, ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த கடையில். ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 7 வயசு குழந்தை வரைக்கும் நம்ம வந்தோன்னா எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டைமில் இந்த கடையில் வந்து ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மணிகூண்டு பக்கத்தில், மணிகூண்டு பக்கத்தில்னு சொல்ல முடியாது, மணிகூண்டு ஆப்போசிட்டில் பக்கத்தில் பாபா பிரியாணி கடை ஒன்று இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். ஓகே காய்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த கடையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் கொஞ்சம் மந்திர போகிறீங்க, புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.